வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா அலோபீஷியா அதாவது முடி கொட்டக்கூடிய இந்த நோய் உங்களுக்கு வரக்கூடாதுனா நம்ம என்னென்ன ப்ரிவன்ஷன் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து பின்பற்றணும் என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான ஆண்களுடைய ஆரோக்கியம் பெண்களுடைய ஆரோக்கியம் கர்ப்பிணிகள் குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாத்துடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் என்னோடய சேனலில் வீடியோவாக போட்டிருங்க ஸோ அதை வந்து கேட்டகரிஸில் தான் பிரித்து வச்சிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எது சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் இருக்கு அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் வரும் ஸோ மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிள்னையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அலோபீஷியா என்பது தலைமுடி அளவுக்கு அதிகமாக கொட்டி வழுக்கை உண்டாகும் நிலையாகும் ஆண் பெண் ஆகிய இரு பாலருக்கும் இந்த நிலை உண்டாகலாம் ஆனால் அதற்கு வெவ்வேறு காரணங்கள் உண்டு ஆகவே முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் பல்வேறு வழிகளை பற்றி அறிந்து கொள்வதால் இந்த பாதிப்பை நீங்கள் குறைக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளில் எழுபது முதல் நூறு முடிகளை இழக்க நேரலாம் இது சாதாரணமானதுதான் ஆனால் நூறு முடிக்கு மேல் ஒரு நாளில் உதிர நேரும் போதுதான் இது அசாதாரண நிலையை எட்டுகிறது இதனால் முடி வழுக்கை உண்டாகிறது இந்த நிலையை தான் அலோபீஷா என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அலோபீஷாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தலையில் உள்ள முடியை இழைக்கிறார்கள் மேலும் இதுபோல சில இடங்களில் இருக்கக்கூடிய முடிகளையும் இழைக்கிறார்கள் உதாரணமாக கண் புருவம் கண் இமைகள் தாடி அக்குள் பகுதி பெருபொருப்பு பகுதி இந்த வீடியோவில் நம்ம அலோபீஷாவை குறித்து தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான காரணங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அலோபீஷியா என்னும் தலைமுடி வழுக்கை உண்டாக காரணங்கள் நிறைய இருக்கிறது தலைமுடி வழுக்கை உண்டாக சில காரணங்கள் என்னவென்றால் பாரம்பரியம் மோசமான உணவு பழக்கம் மன அழுத்தம் தைராய்டு சுரப்பு குறைவு தொற்று வியாதிகள் மருந்துகளின் செயல்பாடு குறிப்பாக கீமோ தெரப்பி தைராய்டு எதிர்ப்பு மருந்து இரத்த உறைவு எதிர்ப்பு மருந்து கொலஸ்ட்ரால் மற்றும் விட்டமின் சிகிச்சைக்கான மருந்து இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது இதனால் சைடு எஃபெக்டாலும் கூட உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் மேலும் இரும்புச்சத்து குறைபாடு அல்லது இரத்த சோகையினாலும் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் வரும் இதனால் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பொதுவாக முன்முடி வழுக்கை முதலில் ஏற்படுகிறது ஆனால் பெண்களுக்கு வேறுவிதமாக இருக்கும் சில வகை அலோபீஷியாவில் அரிப்பு மற்றும் உச்சந்தலையில் வலி போன்றவை உண்டாகலாம் காலையில் படுக்கையை விட்டு எழும்போதே தலையணையில் கூட உங்கள் முடி கொட்டியிருக்கும் இருக்கும் அது தலைமுடி அதிகமாக உதவுவதற்கான அடையாளமாகும் நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது ஒவ்வொரு முறையும் மிக அதிகமாக முடி உதவி ஏற்பட்டால் அது அலோபீஷாவின் அறிகுறியாக இருக்கலாம் தலை போது அளவுக்கு அதிகமாக முடி உதிர்வு ஏற்படலாம் அதிகமாக பொடுகு இருப்பது மற்றும் அதிக எண்ணெய் பசையால் பிசுபிசுப்பு போன்றவை கூட முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கலாம் இந்த அலோபிஷாவை எப்படி தடுப்பது அலோபிஷா பாதிப்பு உண்டானவுடன் அதனை துரிதமாக கண்டறிவது அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் ஆரோக்கியமான பழக்க வழக்கம் புகைப்பிடிக்காமல் இருப்பது மோசமான அளவு ஊட்டச்சத்து அதிக சூரிய ஒளியை தவிர்ப்பது இது போன்ற ஆரோக்கியமான இது போன்றவை ஆரோக்கியமான தலைமுடியை கொடுக்கும் அதிக அளவு தண்ணீர் பருகுவது உங்கள் உடலில் மற்ற பகுதியில் போல தலை முடிக்கும் நீர் மிகவும் அவசியம் இதனால் உங்கள் தலைமுடி பளபளப்பாகவும் ஆரோக்கியமாக மற்றும் வலிமையாக தோன்றும் அதனால் தினமும் இரண்டு லிட்டர் அல்லது எட்டு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதால் அலோபீஷியாவை தடுக்க முடியும் அலோபீஷியா பாதிப்பை தடுக்க சில எளிய குறிப்புகள் மன அழுத்தத்தை போக்குங்கள் அதாவது யோகா சிரிப்பு சிகிச்சை உடற்பயிற்சி போன்ற செயல்பாடுகள் மூளையின் என்டோபின் உற்பத்தியை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்கிறது மனச்சோர்வு பதட்டம் இரத்த சோகை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான சிகிச்சையை உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடன்ட் கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் ஏ பி சி இ போன்ற அதிகமுள்ள சமச்சீர் உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடிகிறது இதனால் உங்கள் தலைமுடியின் வேர்களுக்கும் அதிக வலிமையுடன் விளங்குகிறது மென்மையான பிரஷ் அல்லது சீப்பு பயன்படுத்தி தலைமுடியை சீவுங்கள் இறுக்கமாக சிகை அலகாரங்களை தேர்வு செய்வதை தவறுங்கள் ஓய் பிடிப்பதை தவறுங்கள் இந்த பழக்கத்தால் தலைமுடியின் வேறுகள் பலவீனமாகலாம் ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கொடுன்னு மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பெல் எப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்கள்